மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் வருகிற திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு இரு அவைகளும் கூடுகின்றன. மத்திய சுரங்க அமைச்சகம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புவியியல் துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு 3 பிரிவுகளில் தேசிய புவி அறிவியல் விருதுகளை வழங்கி வருகிறது. 2022 ஆண்டிற்கான விருதுகளை வருகிற 24ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்குகிறார். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அதன் பின்னர் வணிகம், பொருளாதாரம், தொழில்துறைகளில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு நாடுகளின் குழுவினரும் விரிவாக பேச்சு நடத்தினர். இந்தியா இலங்கை இடையிலான பொருளாதார பங்குடைமையை மேம்படுத்துவது குறித்து இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேயுடன் கலந்துரையாடினேன். சுற்றுலாத்துறை, எரிசக்தி, வர்த்தகம், கல்வி, நிதியியல், தொழில்நுட்பம் மற்றும் திறன் விருத்தி ஆகிய தொடர்புகளையும் ஒத்துழைப்பினையும் மேலும் வலுவாக்குவதற்காகவும் நாம் செயலாற்றியுள்ளோம் என பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் குறிப்பில் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் மற்றும் ஒரு ட்விட்டர் குறிப்பில் இந்தியாவின் கடின உழைப்பாளிகளான மீனவர்களின் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுடன் விவாதித்ததாகவும், மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமான அடிப்படையிலும் கருணையுடனும் அணுக வேண்டும் என்பதை இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பதிவுகளை தமிழில் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 8ஆம் தேதி கடலில் மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களில் 15 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்த வழக்கை விசாரித்த இலங்கை நீதிமன்றம் கைதான 15 பேரையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்ய சம்மதித்தது. இவர்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் திரும்புவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் பொது சேவை மைய கிளைகளை தொடங்குவது குறித்த தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். கூட்டுறவு அமைப்புகளை வலுப்படுத்துதல், டிஜிட்டல் இந்தியாவை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் பிரதமர் மோடியின் கனவு இதன் மூலம் நிறைவேறும் என அவர் தெரிவித்தார். கூடன்குளம் அணுமின் நிலைய போராட்டம் தொடர்பாக 22 பேர் மீதான வழக்கில் 18 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வள்ளியூர் சார்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் இருந்து உதயகுமார், புஷ்பராஜ், ஜெயசுராஜ் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்ட இணையதளங்கள், யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டு வருவதாகவும், புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளின் கீழ் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் இதுவரை 635 இணையதள முகவரிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் இணைச் செயலாளராக பதவி வகித்து வரும் சந்தீப் சக்கரவர்த்தி இந்தோனேஷியா குடியரசின் அடுத்த இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். மணிப்பூர் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க மக்கள் போராடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட முதல் குற்றவாளியின் வீட்டை நேற்று பெண்கள் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது என்பதில் அரசும் மக்களும் தெளிவாக இருக்கிறோம் என மாநில முதலமைச்சர் பைரன் சிங் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பெண்கள் மீதான வன்கொடுமை தாக்குதல் தொடர்பான வழக்கில் கைதான 4 பேரும் 11 நாள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மணிப்பூர் வன்கொடுமை குறித்து பகிரங்கமாக பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக அமெரிக்க பாடகி மேரி மில்பென் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் அமெரிக்க பயணத்தின் போது அவரது கால்களை தொட்டு வணங்கியவர் இந்த பாடகி என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் உள்ள ஞானபாபி மசூதியில் அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்த மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 4ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும், தொழுகைக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது எனவும் இந்திய தொல்லியல் துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இன்று பங்கேற்றார். அப்போது இந்தியா உட்பட 5 நாடுகளுடனான கூட்டுறவை மேம்படுத்துதல், August 22 முதல் 24ஆம் தேதி வரை ஜோகனஸ்பர்கில் நடைபெறவுள்ள 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் விவாதிக்க வேண்டிய கருப்பொருட்கள் குறித்தும் கலந்துரையாடினார். கர்நாடகாவில் நடந்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை ஒருங்கிணைக்க சட்டத்திற்கு விரோதமாக 50 IAS அதிகாரிகளை நியமித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பியதற்காகவே சட்டமன்றத்தில் இருந்து 15 MLAக்களை சஸ்பெண்ட் செய்துள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ஜனநாயக நடைமுறை கேள்விக்குறியாகி விடுவதாகவும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யா தெரிவித்துள்ளாா்.
மத்திய அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 70,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் நாளை வழங்கி அவர்களிடையே உரையாற்ற உள்ளார். மோடி என்னும் பெயரை கொண்டவர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சூரத் நீதிமன்றம் விதித்த 2 சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க குஜராத் உயர்நீதிமன்றம் மறுத்ததை எதிர்த்து ராகுல் காந்தி செய்த மேல்முறையீடு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குஜராத் அரசுக்கும் புகார் அளித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பூர்ணேஷ் மோடிக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். புதிய வணிக வரி நிர்வாக கோட்டங்கள், வணிக வரி நுண்ணறிவு கோட்டங்கள், வணிக வரி மாவட்டங்கள் ஆகியவற்றையும் தொடங்கி வைத்தார். கர்நாடக மாநிலத்திற்கு குடிநீர் தேவைக்கான நீரை வைத்துக் கொண்டு மீதமுள்ள நீரை கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு திறந்து விடுவோம் என்றும் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட ஆணையம் உத்தரவிட்டால் அதனை நிச்சயம் மதிப்போம் எனவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அவர் மனைவி மேகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 26 தள்ளி வைத்தனர். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிப்பதை எதிர்த்த வழக்குகள் தமிழ்நாடு அரசு தரப்பு வாதங்களுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. 2023 முதல் 2024 நிதியாண்டுக்கான எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டுக்காக தொகுதிக்கு 3 ரூபாய் வீதம் 702 ரூபாய்க்கு நிர்வாக அனுமதியும் அதில் 50% தொகையை விடுவிக்கவும் தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. வருகிற 24 முதல் +2 துணை தேர்வு மதிப்பெண் பட்டியலை அரசு தேர்வுகள் இயக்க இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் மற்றும் மறு கூட்டலுக்கு வருகிற 27 மற்றும் 28 தேர்வு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நேரில் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடையே கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்கள் பாரம்பரியமும் ஈழ தமிழர்களுடனான கலாச்சார தொடர்பும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் குறிப்பில் தெரிவித்துள்ளார். சரக்கு லாரி தொழிலை காப்பதற்கு வாகன வட்டார சோதனை சாவடிகள் மற்றும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் தன்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லில் ட்ரெய்லர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பேரவை கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூத்ரபாதா, மங்ரோல் மற்றும் கிர் சோம்நாத் பகுதிகளை முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். வெள்ள பாதிப்புள்ள பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. மும்பையின் சயான் பகுதியில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தின் ராய்காட் மாவட்டம் காலாபூரில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. அங்கு முகாமிட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2 நாளாக மீட்பு பணி மற்றும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இத்தாலியின் தெற்கு சிசிலி அருகே உள்ள கடலில் மிகுந்த 946 மில்லியன் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட 5 இத்தாலி போலீசார் கைது செய்துள்ளனர். ஐரோப்பாவில் கடுங்கோடை நிலவுவதால் அனல் காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் கிரேக்க நாட்டில் 50 மேற்பட்ட இடங்களில் காட்டு தீ பற்றி எரிகிறது. 35 km² பரப்பிலான காடுகளும் புல்வெளிகளும் தீயில் எரிந்து சாம்பலாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்வீடனில் குரானை அவமதித்ததாக கூறி ஈராக்கின் பாக்தாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஸ்வீடன் தூதரகத்தை தீ வைத்து எரித்தனர். ஸ்வீடன் தூதரை ஈராக் வெளியேற்றியுள்ளது. ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்த அலெக்சி நாவல்னிக்கு 20 கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கும்படி அரசு வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளித்ததாகவும் அலெக்சி நாவல்னி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 8 அணிகள் இடையிலான இளையோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கை தலைநகர் கொழும்பில் நடந்து வருகிறது. இந்த தொடரின் லீக் சுற்று ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் அரை இறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன.
வங்கதேச அணியுடனான மோதலில் இந்தியா 211 ரன்களில் ஆட்டமிழந்தது. 212 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் வங்கதேச அணி விளையாடி வருகிறது. கொரியா ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவின் காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி ஜோடி 21-14 21-17 என்ற நேசெட் கணக்கில் ஜப்பானின் டகுரோ ஹோகி யூகோ கொபாயஷி இணையை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. நாளை நடைபெறும் அரையிறுதியில் இந்த ஜோடி ஜப்பான் அணியை எதிர்கொள்கிறது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்ததால் வேளாண் பயிர்கள் சேதமாகின. இதையடுத்து இம்மாவட்டங்களில் உள்ள 25 வட்டாரங்கள் வேளாண் வறட்சி பாதிப்பு பகுதிகளாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை முதல் மிக்க கனமழை வரை பெய்யக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.